வணக்கம் விவசாய நண்பர்களே. போர்வெல் அமைக்கிறதுன்றது பெரும்பாலும் இன்னைக்கு மழை இல்லாத காரணத்தினால அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கு. 1000 அடி, 1800, 200, 1400, 500 வரைக்கும் போயிட்டே இருக்குது. இதில் 100% சக்சஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதனையாகவே இருக்குது. 100% சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோள். ஆனாலும் சக்ஸஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சாதனையாக இருக்குது. ஆனாலும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ வரைக்கும் 90% சக்ஸஸ் பண்ணிகிட்டே வரோம். அந்த 10% கூட கூட்டிக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் முடியல. ஆனால் முடிப்போம் அப்படின்றது ஒரு நம்பிக்கையோடு முன்னேறி போயிட்டே இருக்கிறோம். அதில் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து வீடு என்ன போட்டுனுக்குறாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து தேங்காய் சுற்றுறாங்க, கம்பு சுற்றுறாங்க, தேங்காயிலெல்லாம் சும்மா ஒரு இது பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனாலும் ட்ரெடிஷ்னல் மெத்தடு தேங்காய் வச்சு பார்க்குறது அப்படின்றது வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னே இருந்தே இருக்கிற கலை. அது ராஜாக்கள் காலத்திலிருந்தே, மன்னர்கள் காலத்திலிருந்தே, அன்னையிலிருந்தும் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கலை. அது ட்ரெடிஷ்னல் மெத்தடு அப்படின்றது. அன்னையிலிருந்தும் தேங்காய் வச்சு கிணறு வெட்டினாங்கோ அந்த கிணத்துல சரியான அளவில் தண்ணி வந்திருக்கு. ஆனாலும் இன்றைக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்றது கரெக்டானது தான் அப்படின்னு எனக்கு வாதம். ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற நவீன மிஷின் வந்து அவங்களால 100% சக்ஸஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களால யாருனாலுமே சொல்லிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க வந்து பாறை எந்த இடத்துல பாறை மாறுது, அந்த பாறையினுடைய மாற்றத்தை வச்சு தான் அவங்க ஒரு பாயிண்ட்டாக அமைக்கிறாங்களே தவிர, இந்த இடத்துல 100% தண்ணி இருக்குது அந்த மாதிரி சொல்லிக்கவே அவங்களால முடியல. ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்லலாம், 100% இதில் தண்ணி வரும், இதை சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனாலும் ஒரு ஒரு இடத்துல அந்த 10% வந்து ஏன் ஃபெயிலியர் வருது அப்படின்னா, வந்து பாறைகள் வந்து இந்த கரும்பாறை இருக்கிற இடத்துல அதிகமான கடினமான பாறை கரும்பாறை, அந்த கரும்பாறை இருக்கிற இடத்துல வந்து வரிகள் வந்து லைன், அதாவது வந்து பாறை ஒரு சைடில் இருக்கும், இல்லை நீ சன்று பா அந்த பா கரும்பாறையிலே பாயிண்ட் வந்துடலாம், இல்லை வந்து சைடில் இருக்கலாம், அந்த சைடில் இருக்கிற அந்த கடினமான பாறை இருக்கிறதுனால அந்த பாறையினுடைய லைன் வந்து இங்கே கடிச்சு இங்கே பாயிண்ட் அமைச்சு கூட இங்கே கூட ஃபெயிலாகலாம். ரெண்டு, ஒரு பொரசல் வந்துடும், அந்த பொரசல் வந்துட்டால் கூட ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணினே இருக்கிறோம், முயற்சி பண்ணினே இருக்கிறோம், அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவாய்டு பண்ணியிருக்கிறோம். இன்னும் கூட ஒரு 10% அதை முயற்சி பண்ணி அந்த 100% சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய முயற்சியில் இருக்கிறோம். பண்ணுவோம், பண்ணிகிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஃபெயிலியர்ன்ற பேச்சே எங்கேயும் வராத அளவுக்கு பண்ணின்னு வரோம், பண்ணின்னு வந்துனே தான் இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.